சிக்கன் சுக்கா மட்டன் சுக்கா சாப்பிட்டுருப்போம், ஆனால் பன்னீரில் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டோம். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக, ஒரு டீஸ்பூன் சீரகம், மிளகு, சோம்பு, இது கூட கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நாலு வரமிளகாய் சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில ஒரு டேபிள் ஸ்பூனில் கசகசா சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஆரட்டும். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பன்னீர் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாற வரைக்கும் ஃப்ரை ஆனதும் இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ மசாலா எல்லாமே நல்லா ஆறியிருக்கும். இதை ஒரு ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான், மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எல்லாமே நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. கிரேவி நல்லா ரெடி ஆனதும் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீர் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.